வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் கீரவாணி. இன்று ஆரம்பமாக ஒரு கவிதை, தன்னம்பிக்கை பற்றியது. தன்மேல் உள்ள நம்பிக்கை, அது தன்னம்பிக்கை. மனிதனின் சாதனை ஒவ்வொன்றிற்கும் பின்னால் இருப்பது தன்னம்பிக்கையே. கொம்புத்தேன் வைத்திருந்தால் சாதனையா? கொட்டுகிற குளவியை நான் வளர்ப்பேன் என்பான் தன்னம்பிக்கை உடையவன். தன்னம்பிக்கை இல்லாத மனிதன் இங்கு நமக்கு உண்டு வாழ்வென்று நினைக்கவில்லை. கம்பனவன் கற்பனைகள் கரைந்த பின்பும் கவிதை பால் சுரக்காமல் இருந்தபோதும் அவர் தன்மேல் வைத்திருந்த நம்பிக்கையோடு எழுதினார், கம்பராமாயணம் படைத்தார். காகித மூடி கணலை மறைக்குமா? இல்லை, கழுகுகள் மறைத்து கதிரவன்தான் மறையுமா? உழைப்பவரின் போராட்டம் ஒரு நாளும் தோற்காது, விரைவில் எங்கள் வெற்றி மலரும் என்கிறார்கள் அவர்கள். அப்படி கூறுவதற்கு காரணம் அவர்களுடைய தன்னம்பிக்கை. உழைப்பவனுக்கு மலை கூட மடுவாகும், பூனை கூட சிங்கமாய் தெரியும். உள்ளம் தனிலே வெல்லும் சக்தி உண்டென வள்ளுவர் எழுதி வைத்தார். என்றும் உனக்கு இருட்டு கிழக்கென எந்த கோளை எழுதி வைத்தான்? வாழ்க்கை என்பதோ ஒழுக்குப்பாறை, உனக்கு மட்டுமா சறுக்கியது? தன்னம்பிக்கை இல்ல அனைவருக்கும் தான் சறுக்கியது. ஊக்கம் உள்ளவன் எழுந்தான், உயர்ந்தான். இயற்கை யாரை ஒதுக்கியது? யாரையும் இல்லை. தெளிவும் ஊக்கமும் நிறைந்தவர் உதட்டில் புன்னகை பூக்கள் வெடிக்கிறது. குழப்பம் சஞ்சலம் குடிகொள்ளும் முகமோ தரிசி நிலமாய் கிடக்கிறது. நாருண்டு இங்கு மலரும் உண்டு, நாம் சேர்க்க முடியும் என்று நம்பிக்கை நம்மில்லையே. வாய்ப்புண்டு, வசதியுண்டு, அது பற்றி நாம் வியந்ததொன்றும் இல்லையே. இல்லை இல்லை என்று சொல்லி இமை திறவாது கனவு கண்டால் அங்கே ஒன்றும் தெரிவதில்லையே. உள்ளமென்று நம்பிக்கை உள்ளவன் தோல்வி ஒருபோதும் தொடுவதில்லை. காயாத நெஞ்சுறுதி கருகாத நம்பிக்கை கைவிரித்து கதவை தட்டுமா? காலம் அது குறித்தபடி கடமைகளை செய்து வந்தால் வெற்றியின் விதி மறைக்குமா? நம்பிக்கையோடு உழைத்தால் ஒருவனுக்கு வெற்றி நிச்சயம். வாழ்க்கை என்னும் அச்சாணி சுழல்வது நம்பிக்கை என்னும் சக்கரத்தில்தான். எனவே நாம் தன்னம்பிக்கையோடு இருப்போம், ஜெயித்து காட்டுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீரவாரி இன்ஃபோ பிளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.